இன்று கொக்குத்தொடுவாய் மனித புதகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே இன்று அகழ்வுப்பணி ஆரம்பிக்க இருந்த நிலையில் ராஜ் சோமதேவா அவர்களுக்கு இன்று சமமளிக்க முடியாத நிலை காரணமாக கொக்குத்தொடுவாய் அகழ்வுப்பணி மீளவும் 20ஆம் தேதி அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டது. அதே நேரம் மீதியாக இருக்கின்ற செலவு தொகை பணம் எவ்வளவு என்பது தொடர்பாக பிரஸ்தாபிக்கப்பட்டது. இதற்கான கணக்கு அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதே நேரம் சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ் அவர்களினால் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் தவிர்ந்த பிற பொருட்கள் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களுக்கு இடைக்கால அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு முழுவதும் தேவை என்ற அடிப்படையில் விண்ணப்பம் ஒன்று செய்யப்பட்டது. இந்த இடத்தில் காணா போனோர் சார்பில் நாங்கள் செயின் ஆஃப் கஸ்டடி அதன் கட்டுக்காவல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் கவனத்தை கொண்டு வந்திருந்தோம். அதே நேரம் ராஜ் சோமதேவ் அவர்களினால் ராடர் ஒன்று, அதாவது 50 மீட்டருக்குள் வேறு எதுவும் மனித எச்சங்கள் இருப்பது சம்பந்தமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்று கருவியை கொண்டு வருவதற்கான முயற்சிக்கான விண்ணப்பம் செய்யப்பட்டது. அது தொடர்பான முழுமையான விவரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் நீதிமன்றத்தால் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 20ஆம் தேதி மீண்டும் அதற்கான ஒன்று கூடல் கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு அகழ்வு பணி 20ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது.